அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் காலையில் தூங்கி எழுந்த உடனேயே உங்கள் உள்ளங்கையை பார்த்து இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி பாருங்கள், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை முறை வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இங்கே கேள்விப்பட்டது இல்லை படித்தது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறது கிடையாதுங்க. இது நாங்கள் பயன்படுத்தி அனுபவத்தில் மிகப்பெரிய அளவு மாற்றத்தையே உருவாக்கின ஒரு வார்த்தை. இந்த வார்த்தைக்கு நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக மிகப்பெரிய விரதங்களோ அல்லது பூஜை முறையோ ஏன் குளிக்கும் கூட வேண்டாங்க, பல்லும் கூட தைக்க வேண்டாம், காலையில் தினமும் எந்திரிச்சு ஒரே ஒரு தடவை உங்களோட உள்ளங்கையை பார்த்து நீங்கள் சொன்னால் போதும். அப்படி சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் அந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும். அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒன்று, அனுபவத்தில் இதை வெற்றி கண்டது. இதை நான் மற்றும் என் கூட இருக்கிற எல்லாத்துக்குமே இதை நான் சொல்லி கொடுத்துருக்கோம், எல்லாத்துக்குமே வெற்றி கிடைச்சிருக்கு. இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இன்னையிலிருந்து ஒரு 21 நாட்கள் தொடர்ந்து இதை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவு மாற்றமே தெரியும். இப்போ இருக்கக்கூடிய நிலையில் இருந்து உங்களோட வாழ்க்கை ஒரு படியாவது முன்னேற்றம் கிடைக்கும் அல்லது முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளாவது உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நிச்சயமாக உங்கள் மனசுலே தோன்றும், நிச்சயமாக இப்போ இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே மறைஞ்ச ஒரு ஃபீல் இருக்கும். கண்டிப்பாக இப்போ உங்கள் மனசில் ஏதாவது ஒரு கவலைகள் இருக்கும், நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடைக்கல, நான் நினச்ச விஷயம் எனக்கு கிடையில, அல்லது நான் ஆசைப்பட்டு இருக்கக்கூடிய விஷயம் எனக்கு வந்து சேருமா இல்லை வராமல் போகுமா அப்படிங்கிற பல சந்தேகத்தில் நம்ம இருப்போம். இது மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட சந்தேகத்தையுமே தீர்க்க வைக்கக்கூடிய ஒன்றாகவும் நம்ம மனநிலையில் மிகப்பெரிய அளவு மாற்றத்தை உண்டு பண்ணி வெற்றி 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 அப்படின்னு நமக்கு எல்லாத்தையுமே ஒரு வெற்றி நிலையாகவும் வெற்றி படிக்கட்டாகவும் கொண்டு போகக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குது. அது என்ன வார்த்தைன்னா ததாஸ்து. இந்த ததாஸ்து எப்படி நீங்கள் சொல்லணும் அப்படின்னீங்கன்னா, தினமும் காலையில் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சுக்கோங்க. ஏன் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிக்க சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் நீங்கள் காலையில் நேரத்தில் எந்திரிக்கும் போது அந்த நாள் பகல் பொழுது உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும், அதன் மூலமாக வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றம் அடைய முடியும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிங்கன்னு சொன்னது. இல்லைங்க என்னோட வேலையினால அந்த நேரத்தில் முடியாதுங்க, கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிப்பேங்க, ஒரு 7 மணிக்கு 6 மணிக்கு தான் எந்திரிக்க முடியுதுன்னா பரவாயில்லைங்க, அதுவும் தவறில்லை. காலையில் நீங்கள் தூங்கி எழுந்த உடனே உங்கள் கண்ணு கூட நீங்கள் முடிக்க வேண்டாம். முதல்ல உங்களுடைய 2 உள்ளங்கைகளையும் நல்லா சூடு பறக்க தேங்க. நீங்கள் கண்ணு திறக்கக்கூடாது, கண்களை மூடிக்கிட்டே உங்கள் 2 உள்ளங்கைகளும் நல்லா சூடு பறக்க தேய்ச்சிட்டு அந்த உள்ளங்கையை எடுத்து உங்கள் கண்களில் அப்படியே ஒத்தனம் கொடுக்குற மாதிரி அப்படியே லைட்டாக அழுத்துங்க. அழுத்திட்டு அப்படியே அந்த உள்ளங்கையை வந்து அப்படியே கொஞ்சம் பின்னாடி கொண்டு வந்து உங்களுடைய கண்களை திறந்து உங்களுடைய உள்ளங்கை பார்க்கணும். நம்மளுடைய உள்ளங்கையில் தான் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க. நம்ம காலையில் எழுந்த உடனே மகாலட்சுமியை பார்த்துட்டு ததாஸ்து அப்படின்னு ஒரே ஒரு தடவை சொன்னால் போதும். எனக்கு 2-3 டைம் சொல்ல முடியுங்கன்னா நீங்கள் 2-3 டைம் கூட சொல்லலாம், தப்பே கிடையாது. ததாஸ்து சொன்ன பிறகு உங்களோட நாசியில் எந்த மூக்கு துவாரத்தில் காற்று வருதுன்னு பாருங்கள். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடது பக்கம் மூக்கு துவாரத்தில் காற்று வருது அப்படின்னா உங்களோட இடது கையை முதல்ல தரையில் ஊன்றி எழுந்துறீங்க, இடது காலை தரையில் ஊன்றுங்க. அதே மாதிரி நீங்கள் ப்ரெஷ் பண்ணும்போது இடது கையால் முதல்ல தேய்க்கிறத பண்ணுங்கள். இந்த நாளில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே முதல்ல இடது பழக்கத்தை பயன்படுத்துங்க. இதுவே அடுத்த நாள் உங்களுக்கு வலது நாசியில் உங்களுக்கு காத்து போயிட்டு இருந்தால் வலது கையை பயன்படுத்தி எந்திரிக்கிறது, வலது கையை எல்லா விதங்களுக்கும் முதல்ல ஆரம்பிங்க. இப்படி மட்டும் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாத்துலேயுமே வெற்றி வெற்றி வெற்றின்னு கிடைக்க ஆரம்பிக்கும். அதே போல் நீங்கள் பேசக்கூடிய முதல் வார்த்தையும் இந்த ததாஸ்து அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி பேச ஆரம்பிச்சு பாருங்கள். நீங்கள் எது செய்கிறதா இருந்தாலும் முதல் வார்த்தை ததாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு அதை செஞ்சு பாருங்கள். அந்த வேலை உங்களுக்கு வெற்றியில் அமைய ஆரம்பிக்கும். நீங்கள் யாராவது ஒருத்தர்கிட்டவே பணம் வாங்கணும் இல்லை ஏதாவது முக்கியமான விஷயம் பேசணும், ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, ஒரு செமினாருக்கு போகிறீங்க, ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறீங்கன்னா ததாஸ்து அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டு போங்க. அப்படி போனீங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும். இது மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் வெற்றி கிடைக்கும். இதை நீங்கள் பண்ண முதல் நாளில் இருந்தே எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக உங்களை முன்னேற ஆரம்பிக்கும். இதுவே ஒரு 21 நாள் நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதில் இருந்து கண்டினியூவாக நீங்கள் இதை பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையுமே உங்களுக்கு வெற்றி தான், நீங்கள் செயல்படக்கூடிய அனைத்துலேயுமே உங்களுக்கு வெற்றி தான் இருக்குமே. உங்களோட வாழ்க்கை எல்லா வகையிலும் முன்னேற்றம் முன்னேற்றம் முன்னேற்றம்னு வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும். இப்போ நான் சொன்ன அத்தனையுமே அனுபவ உண்மை. இதை நாங்கள் நான் மற்றும் என் கூட இருக்கிற எல்லாருமே பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒன்று. இது அந்தளவுக்கு மிக 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 உயர்வான ஒன்றாகவே இருக்குது. எல்லாருக்குமே தெரியும் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம்னு, அதை முறியடிக்கிற அளவுக்கு வெற்றி கிடைக்குது. அதனால் நீங்களும் பயன்படுத்துங்க. ததாஸ்துங்கிற ஒரு வார்த்தை சொல்கிறது உங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை,
உங்கள் நாசியில் போகக்கூடிய காட்சி எதுன்னு பார்த்து அதை முன்னிறுத்தி நீங்கள் செய்கிறது பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அதனால் கிடைக்கக்கூடிய பலன் மிக பெரிய அளவு உங்களுக்கு இருக்கும். எங்களுக்கு நடந்த இந்த வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும். நாங்கள் அனுபவிக்கக்கூடிய இந்த வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கும் கிடைக்கும். எண்ணம் போல் வாழ்க்கைங்கிற மாதிரி உங்கள் மனம் தூய்மையாக வச்சுக்கோங்க. எல்லாருமே நல்லா இருக்கும்னு நினைங்க. உங்கள் எண்ணம் உங்களை பல மடங்கு உயர்த்த ஆரம்பிக்கும். இது மிகப்பெரிய அளவு சக்தி வாய்ந்ததே உங்களுக்கு இருக்கும். ததாஸ்து.